ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஃபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி ஒரு தைலம், அதாவது பேபிஸ்க்கு போடுற தைலம் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன், ISTQ கொலாஜின்னு. அதை பற்றி தான் உங்ககிட்ட எப்படி யூஸ் பண்ணுற மெத்தட்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஐஸ் யோடியூ கொலாஜின் தான். இது வந்து என் பர்த்லேருந்தே யூஸ் பண்ணலாம், குழந்தைங்க பான் ஆகுறதுலேருந்தே யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்க பான் ஆகிருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு லைட்டாக தலை சுட்டுச்சுனாலோ, இல்லை வந்து ஹாட் வாட்டரில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்கனாலோ, அந்த ஹாட் வாட்டரில் 3 drops போட்டு குளிக்க வைங்க. இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா வேரியண்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு நிறைய பேருக்கு கோல்டு, சளி, கோல்டு, ஃபீவர்ஸ் அது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வருது. மேக்ஸிமம் இந்த 3 drops போட்டு குளிக்க வைங்க. ஃபீவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பிறந்த குழந்தைங்களுக்கே போட்டு குளிக்க வைக்கலாம். நான் ஏன் பர்த்லேருந்தே இதுதான் நான் போட்டு குளிக்க வச்சுருக்காங்க எங்கள் பாட்டிமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் பேபிஸ்க்கும் இதை தான் போட்டு குளிக்க வைப்போம். இது பார்த்திங்கனாலே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லாம் கிடையாது, இது காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான். 100 ml எவ்வளோ வந்துட்டு 1800 என்னமோ இப்போ போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஃபாரின்லேருந்து அனுப்புறதுனால தெரியல, நான் இப்போ வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி. இது வந்து 3rd bottle. இது சூப்பரான ஒரு நல்ல ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கள்லேருந்து அந்த பாட்டில் வைஸ் இப்படி தான் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பெரியவங்கள்லேருந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கோல்டு அப்படியே மூக்கெலாம் சிறு சுறுன்னு சில பேருக்கு இருக்கும், கோல்டு ஆரம்பிக்க போதுனாலே என்ன பண்ணுறதுன்னா நம்ம மூக்கில் கொஞ்சம் தடவி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து வெத்தலை இருக்கு இல்லையா, வெற்றிலையில் கொஞ்சம் நல்லா வந்துட்டு அதில் கசக்கி இந்த ஒடுக்களத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கத்தக்காம்புன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா போட்டு இந்த ஒடுக்களத்தை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வெத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தக்காம்புன்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையிலெல்லாம் மோரவர் கிடைக்கும். ஸோ இப்போது அதை வாங்கி நல்லா கசக்கி நம்ம கொஞ்சம் சுண்ணாம்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கோண்டு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கசக்கி நெத்தியில் தடவுனீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். அதை வந்துட்டு நீங்கள் நெத்தியில் அப்ளை பண்ணிக்கலாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க கிளைமேட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் 4 drops 6 drops போட்டு குளிக்க வைக்கலாம். மோரவர் நிறையா ஊற்றக்கூடாது குளிக்கிற வாட்டரில், சுடுதண்ணியில் மோரவர் குளிக்க வைக்கிறீங்கனாலே 4-5 drops வந்து பான் ஆகிருக்காங்க இப்போ தான் பான் ஆகிருக்காங்க குழந்தைங்க. அப்படின்னா வந்து இன்ஃபன்ட் பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 3 drops போட்டு குளிக்க வைங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னிங்கன்னா 6 drops மினிமம் அது வரைக்கும் போட்டு குளிக்க வைக்கலாம். இதனால நல்ல ஒரு எஃபெக்டிவானது. அப்படி நான் சொன்னேன் இல்லையா, நாட்டு மருந்து மாதிரி சொன்னேன்ல, 10 போடுவாங்க அதில் தான் எங்கள் வீட்டில் மோரவர். கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் கத்தக்காம்பு, கொஞ்சம் சுண்ணாம்பு, இந்த ஒடுக்கலத்தை கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து அது கசக்கணும். தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா பார்த்திங்கன்னா ரெட் கலர்லாம் வரும். அதை நல்லா வச்சு நெத்தியில் வச்சு 10 போட்டு விடுங்க. அது குழந்தைங்க முழிச்சிருக்கும் போது போட்டிங்கன்னா அது ஒட்டும் கையில், அது வந்து நைட்டு வந்து போட்டிங்கன்னா காலையில் அந்த கலர் போயிடும். ஸோ இது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. இது மெத்தட் பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நிறையாவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா சில்லுன்னு தான் இருக்கும், எரியலாம் எரியாது. குழந்தைங்களுக்கு மோரவர் அவங்க தூங்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என் குழந்தைங்க நான் வந்து என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு பிறந்ததுலேருந்து போடுறதுனால இப்போ அவங்களே இதை எடுத்து அவங்களே வந்து அப்ளை பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவான இது அந்த ISTQ கொலாஜின் எனக்கு எங்கள் வீட்டில் ஒடுக்கலான்னு சொல்லுவாங்க. இது நல்ல எஃபெக்டிவானது, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நிறையாவே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு கோல்டு வரதுக்கு முன்னாடி மூக்கு சுறுசுறுன்னு இருக்கும் இல்லையா, அப்போயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட்டு சூடாக இருந்தாலும் தலையில் கூட தேய்ச்சிக்கலாம், இதனால ஒன்றும் ஆகாது. அண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து என் குழந்தைக்கு தலையிலேயும் தேய்ப்பேன். அந்த ஃபஸ்ட்டு வந்து பாத் பண்ணும் போது 3 drops போட்டு பான் பேபிக்கெலாம் குளிக்க வைக்கிறோம். குளிச்சுட்டு வந்த பிறகு நல்லா தொடச்சிட்டு இது கொஞ்சம் எடுத்து தலையில் வந்து குளிச்சுட்டு தலை குளிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்கள இது கொஞ்சம் தலையில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தலை கனமாக இருக்காது, நல்லா தூங்குவாங்க. இது தேய்ச்சி ஆல்ரெடி தலை குளித்தாலே பார்ன் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. இது கொஞ்சம் தலையில் குளித்ததோட நம்ம குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு ஃபீவர் இருக்கிற டயத்துலேயுமே இது யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அது வந்து ஸ்டார்டிங்லேயே தெரியாது, போக போக உங்களுக்கே தெரியும். அண்டு நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு நெஞ்சில் வந்து அப்ளை பண்ணலாம். அண்டு பார்த்திங்கன்னா மோரவர் இது மூக்கில் கூட விக்ஸ்லாம் வந்துட்டு
நெத்திலெல்லாம் தடவிப்பாங்க சில பேர். சில பேருக்கு விக்ஸ் ஒத்துக்காத பட்சத்தில் இதே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இது போட்டுத்தரணும், நல்லா சில்லுன்னு தான் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு யூஸ் பண்ணுற மெத்தட் கேட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அவங்களுக்கானே நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ட்ராப்ஸ்னால் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நிறையாவே ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கெலாம் தான் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ வந்து ஃபீவராக இருக்குது, குழந்தைங்கள குளிக்க வைக்கணும்னு நீங்கள் முடி பண்ணிட்டீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் 6 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. பான் பேபிஸாக இருந்தால் 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் இதே கொஞ்சம் எடுத்து தலையிலையோ நெஞ்சிலெல்லாம் தேய்ச்சி விடுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்காக புது புது வீடியோவை காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.